இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினா 1980ல் சங்கத்தில் முழு நேர பிரச்சாரக்க வந்தேன். வந்தப்போ ஒரு வருஷம் சங்க வேலை பார்த்தேன். 81ல் அது முடிச்சப்புறம் சிந்து முரணி ஆரம்பமான உடனே இந்து மணிக்கு வேலை செய்கிறதுக்காக என்ன அனுப்பிச்சாங்க சங்கத்திலேருந்து. அப்போது இந்து மணியுடைய ஆரம்ப காலம் முதல் முழு நேர் ஊழியர்னு கூட சொல்லலாம். அப்போது கோபால்ஜி கூட இருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வந்த உடனே ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த மதமாற்றம், மீனாட்சிபுரம் கிரகத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு இந்து சமுதாயத்தை நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை நாட்டை ஒரு ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்திருந்துச்சு. அப்போது அந்த சமயத்தில் நான் வந்தோடனே எனக்கு ஒரு புதுசாக வந்தோடனே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. பாத யாத்திரை 11 நாள் பாத யாத்திரை அங்கே போயிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் அதில் நானும் ஒரு குழு மெம்பராக இருந்தேன். சங்கத்தில் உள்ள பல முதிர்ந்த புதிய காரியத்தில் வந்திருந்தாங்க. அது தவிர அரிஜன சேவா சங்கத்திலேருந்து ஒரு 15 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாத யாத்திரை ஒரு பயங்கரமான அனுபவம். முதல் அனுபவமே எனக்கு ரொம்ப உற்சாகமாகவும் ஒரு நம்முடைய சமுதாயத்துக்காக போகிறோங்கிற ஒரு பெரிய மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அதில் அனுபவங்கள் நிறைய வந்துச்சு. அப்போது கோபால்ஜி கூட அங்கே சங்கத்தில் கோவிந்தன் சுபநாகராஜன் இதுமாரி பல பேர் வந்தாங்க, பல தலைவர்கள் இருந்தாங்க. அந்த 10-11 நாளும் 2 சமுதாயம், குலத்தோர் சமுதாயமும் சரி பட்டியல் இனமும் சரி, 2 பேர் வீட்லையுமே சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப அனுபவம், முதல் அனுபவம் கிடைச்சிது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த மதமாற்றம் முடிஞ்ச உடனே திருப்பி நம்மளுடைய தொடர்ந்து பணி செய்யறதுனால எல்லாரையும் தாய்மதம் திருப்பி அவரை கொண்டு வர முடிஞ்சுது. அதில் பணியாற்றின ஒரு மிக ஒரு அருமையான வாய்ப்பில் வாய்ப்புன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் சில சம்பவங்கள் அது தொடர்பான சம்பவம்னால உங்களுக்கு சொல்கிறேன். இது முடித்த உடனே சுவரத்தில் சில பேர் எழுதுவாங்க, விரும்பித்தான் மதமாறுவார்கள் என்றால் 80 பையன் வந்து சுண்ணச்சியை சொல்லி தூக்கி காமிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு சுவத்தில் எழுதுவாங்க. இதெல்லாம் அதுலேருந்து ஒரு உற்சாகமாக இருந்தாலும் மக்களை ஒரு தன்னைத்தானே அதனோட பின்னணியை அறிந்து கொள்வதுக்கு உள்ள ஒரு சுவரத்து வாசகமாக இருந்தது. இது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரெண்டாவது, இதெல்லாம் முடிஞ்சப்புறம் ஒட்டுமொத்த இந்து சமாதத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்காக வேண்டி ராமகோபால் ரொம்ப அரும்பாடுபட்டு எல்லா மடாதிபதிகள் ஆதீனங்கள் எல்லாம் வந்தாங்க. இதில் இந்து ஒற்றுமை எழுச்சி மாணவர்கள் தொடர் மாநாடுக்காக நிர்ணயிக்கப்பட்டது. முதல் மாநாடு கன்னியாகுமரி இருந்தது, அது தடை செய்யப்பட்ட மாநாடு. அதோட காரணங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தடை செய்யப்பட்ட மாநாட்டில் குமரி குமார் குண்டடிபட்டு இறந்த விஷயம், அதை எதிர்த்து போராடின விஷயம், இதெல்லாம் பல பேரும் நம்ம அனுபவம் கேட்டிருக்கோம். அந்த சமயத்தில் நான் அங்கே தான் இருந்தேன். அந்த போலீஸ்காரங்க இது பண்ணும்போது நாகராஜா கோவிலில் அங்கே நாங்களும் இருந்தோம். அப்போ பல பேர் விடுதலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அப்போ நான்லாம் அந்த இங்கேயே இருந்துட்டேன், அரெஸ்ட் பண்ணுற லிஸ்ட்டில் இல்லை. அப்போது அந்த அனுபவம், குமார் அடிபட்டது, அது கூட இருந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இந்துக்களுடைய இருந்தது. அப்போ வந்து நம்ம வந்து அரசியல் பலம் இல்லை, எந்த ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாத சமயத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்தினதும் அது கூட இருந்ததும் எவ்வளவு தீவிரமானவர்களை நம்ம சங்கம் உருவாக்கியிருந்தது, அதை ராமகோபால் மூலம் எப்படி நம்ம கொண்டு போனங்கிறதெல்லாம் அங்கே பார்க்குறதுக்கு அனுபவிக்க முடிஞ்சுது. பல இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடுகள் நான் கலந்துக்கிட்டேன். அதில் அந்த சமயத்தில் நம்முடைய மதுரை ஆதீனம் கூட வந்திருந்தார், கவியரசு கண்ணதாசன், இவங்களாம் பல பேச்சாளர் வந்திருப்பாங்க. பல இதில் அதிகபட்சம் கூட்டம் இல்லைன்னா கூட ஒரு எழுச்சிமிக்க ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவங்களை கொண்டு வந்து கோபால்ஜி எல்லாரையும் மேடையில் இருக்க வச்சு பேச வச்ச ஒரு அந்த கண்கூடா காட்சியெல்லாம் காண முடிஞ்சுது.
இது இதில் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு என்னென்னா, ராமகோபால்னு சொல்கிற நம்ம கோபால்ஜி சிந்து சமுதாயத்துக்கு ஒரு ஒட்டுமொத்த சொல்யூஷன். இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். அவர் அப்போதே 80களிலே சிந்து ஜனத்தொகையை பற்றி ரொம்ப கவலைப்பட்டார். இப்படி ரெண்டு குழந்தை மட்டும் பார்த்தா என்ன பண்ண முடியும், 50 வருஷத்தில் நம்ம முஸ்லீமா நாடாக மாறும்னு சொல்லிட்டு புள்ளியோகத்தோடு பேசுவார் மேடையில். அவர் என்ன சொல்கிறார், உடனே என்ன பண்ணார்னா, 10 குழந்தைகள் மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வீரத்தாய் பட்டம் கொடுக்க போகிறேன்னு அறிவித்தார். இப்போல்லாம் மீடியா இருக்கும், ஆனால் அப்போது மீடியா கிடையாது. அப்போ வந்து இதை பற்றி அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் 10 குழந்தைகளுக்கு மேலே பத்தவங்களுக்கு 2000 ரூபாய் ரொக்கமும் பட்டுச்சேலையும் கொடுக்க போகிறோம். அது சங்கராச்சார சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லிட்டார், நான் பட்டுச்சேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அந்த நிகழ்ச்சியில் நான் தான் முழுசாக, ஏன்னா நம்முடைய பொறுப்பு வந்து மாநில அலுவலக செயலாளருங்களை பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, அதனால் எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருந்தது, நான் தான் பார்த்தேன். அப்போது ஒரு 65 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்கள அறிவித்தது 2000 தான் சொன்னது, பட்டுச்சேலை ஒன்று தான். ஆனால் வந்தவங்களுக்கெல்லாம் 3-4 சேலை வரையும் கொடுத்தாங்க சங்கராஜ சுவாமிகள், அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு. பல பேர் வரலை, ஏன்னா வெக்கப்பட்டுட்டு வரலாங்க. நம்ம சமுதாயத்தில் 2 பேர் மேலே குழந்தை பார்த்தா யோசிக்கிறாங்களே. ஆனால் அந்த நேரத்தில் கோபால்ஜி அவ்வளோ தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஒரு வீரத்தாய் பட்டத்தை அறிவித்த விஷயம் இருக்கேன், அது வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினுச்சு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இதுதான் அவருடைய நம்மளோட குறிப்புகள், சின்ன சின்ன புஸ்தகங்களில் என்னென்னா, ஹிந்துக்களை விழித்தெழுங்கள், முகமூடிக்கு எழுந்த தீக்கா உப்பாரி வைக்கிறது, இப்படிப்பட்ட புஸ்தகங்கள், சின்ன சின்ன புஸ்தகங்கள் வெளியிட்டு இதை கொண்டு போய் புதுசாக வர்றவங்கள்கிட்ட சொல்லி இதை வித்துட்டு வாங்காமாங்க. என்னுடைய நான் ஃபுல் டைமாக இருக்கும்போது சாவர்கர் நாகராஜன் இருந்தார், அப்புறம் குட்டிகணேசன் மாம்பழத்துலேருந்து வந்தார். அவர் இது மாதிரி ஃபுல் டைம் வரணும்னு சொன்னோன்னா அவர்கிட்ட அதான் கொடுத்து சொன்னோம். அதுமாதிரி ஒரு 5-6 புஸ்தகங்கள் கொடுத்து நீ இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் கொண்டு வித்துட்டு வான்னு சொன்னார் கோபால்ஜி. அப்புறம் அங்கே போனார் அவர். அவர் கொடுத்த 100 புஸ்தகம்னா 3 நாள் தான் கொஞ்சமாக விற்றார், அப்புறமெல்லாம் 1 நாளைக்கு 200 விற்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ துடிப்பான இளைஞர்களை உருவாக்குறதுல கோபால்ஜி அவர் வந்த உடனே நீ இதுமாரி பண்ணு, உனக்கு துணிச்சல் இருக்கா, தைரியமாக இருக்கா, இந்து மக்கள் மத்தியில் வேலை செய்கிறதுக்கு சொல்லிட்டு வரவங்களை அதுமாரி பண்ணுவாங்க.